மீமாம்சை கொள்கைகள். மீமாம்சா மதத்து கொள்கை என்னவென்று இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன். சுவாமி இருக்கிறாரா இல்லையா என்ற கவலை வேண்டாம். இருந்தால் இருக்கட்டும், இல்லாவிட்டால் போகட்டும். நாம் பண்ண வேண்டியது வேதத்தில் சொன்னபடி கர்மானுஷ்டானம் செய்து வருவதுதான். அந்த கர்மாவே பலன் தரும். காரியம் பண்ணினால் பலன் இல்லையா? நடுவில் சுவாமி என்றொருவர் எதற்கு? காரியமே பலனை தருகிறது. நம் அகத்து தோட்டத்தில் இருக்கிற வாழை இலையை பறித்து வருவதற்கு கரிகாரக்காரனுக்கு பணம் கொடுக்க வேண்டுமா என்ன? இப்படித்தான் நம் கர்மாவே தருகிற பலனுக்கு ஈஸ்வரன் என்ற எவனுக்கோ கிரெடிட் கொடுப்பது என்பார்கள். கிருஷி உழவு பண்ணுகிறோம், அதனால் நெல் விளைகிறது. அது மாதிரி வேதம் நமக்கு தெரியாததை சொல்கிறபடி காரியம் பண்ணினால் பலன் உண்டு. காரியத்துக்கு பலன் தர சுவாமி வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஜகத்தை சுவாமி உண்டு பண்ணியிருக்க வேண்டுமே என்றால் சுவாமி உண்டு பண்ணுவானேன்? இப்பொழுது இருப்பது போலவே ஜகத் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. திடீர் என்று உண்டானதாக ஏன் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பார்கள். ந கதாச்சித் அநீத்ருஷம் ஜகத். இந்த ஜகத் எப்பொழுதும் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி இல்லாமல் எப்பொழுதும் இருந்ததில்லை. காரியம் பண்ணு, அதுவே பலன் கொடுக்கும். என்ஜினை சுற்றினால் மோட்டார் ஓடுகிற மாதிரி. புத்திக்கு அகப்படாததை வேதம் சொல்கிறது. அதன்படி கர்மா பண்ணினால் பலன் உண்டாகிறது. அனாதியாக சப்தம் இருக்கிறது, அதுதான் வேதம். காலமும் ஆகாசமும் போல எப்பொழுதும் வேதமும் இருக்கிறது. நம்முடைய புத்திக்கு எட்டாததை சொல்ல வேதம் இருக்கிறது. கெட்டது பண்ணினால் கெட்ட பலனும் நல்லது பண்ணினால் நல்ல பலனும் உண்டாகின்றன. காரியம் பலன் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த பலனை அனுபவித்து கொண்டு சுற்றி கொண்டே இருக்கிறோம். இதற்கு சுவாமி வேண்டாம். வேதம் சொன்ன வேலையை செய்யாமல் நாம் இருக்கக்கூடாது. அப்படி இருப்பது பாவம். அதனால் நமக்கு நரகம் கிடைக்கும். கர்மாவை நிறுத்தினால் பாவம் உண்டாகும். நித்தியம் என்றும் நைமித்திகம் என்றும் காமியம் என்றும் கர்மாக்கள் மூன்று விதம் இருக்கின்றன. நித்திய கர்மாக்கள் எப்பொழுதும் பண்ண வேண்டியவை. ஒரு நிமித்தத்தில் பண்ணுவது நைமித்திகம். கிரகணம் வருகிறது, அப்பொழுது ஸ்நானம் தர்ப்பணம் முதலியவை செய்ய வேண்டும். யாராவது பெரியவர் நம் வீட்டிற்கு வந்தால் அவருக்கு உபச்சாரம் முதலியவை செய்ய வேண்டும். இவைகளெல்லாம் நைமித்திகம். ஒரு சந்தர்ப்பம் நேரும் போது பண்ணுவது நைமித்திகம். நித்திய நைமித்திகங்களை எல்லோரும் அவசியம் பண்ண வேண்டும். மூன்றாவதான காமியம் என்பது ஒரு பிரயோஜனத்தை இச்சித்து பண்ணுவது. மழை வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, வருண ஜபம் பண்ணுகிறோம். பிள்ளை வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது, புத்திர காமேஷ்டி செய்கிறோம். ஆயுளை உத்தேசித்து ஆயுஷ்ய ஹோமம் பண்ணுகிறோம். இவை காமியம். இவைகளை ஒருவன் பண்ணித்தான் ஆக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இது மீமாம்சகர்கள் மதம். அவர்கள் சொல்லும் யுக்திகள் வேறு இருக்கின்றன. நித்திய கர்மாவுக்கு லட்சணம் சொல்லி இருக்கிறார்கள். கர்மாக்கள் அகரணே பிரத்யவாய ஜனகம், கரணே அப்யுதயம் என்று இரண்டு வகை. செய்யாவிட்டால் உபத்திரவத்தை தருவது ஒன்று, செய்தால் சந்தோஷத்தை தருவது இன்னொன்று. அகரணே என்றால் செய்யாவிட்டால், பிரத்யவாயம் என்றால் உபத்திரவம், கரணே என்பது செய்தால், அப்யுதயம் என்பது சந்தோஷத்திற்கு காரணமான பலன். நல்ல கிரகம், தனம், புத்திர, கீர்த்தி, அறிவு இவைகளெல்லாம் அப்யுதயம் என்பதில் சேர்ந்தவை. வேதாந்தத்தில் நிஸ்ரேயசம் என்று ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த சந்தோஷம் பெரிய சந்தோஷமோ அந்த பேரானந்தமாக மோக்ஷம்தான் நிஸ்ரேயசம். சின்ன சந்தோஷத்துக்கு காரணமானது அப்யுதயம். இதை பற்றித்தான் மீமாம்சை சொல்லும். வேதாந்தத்தில் கூறப்பட்ட நிஸ்ரேயசமான பெரிய சந்தோஷம் பேரானந்தம் பற்றி மீமாம்சை சொல்லாது. அது சொல்லும் ஸ்வர்க்கவாசமும் அப்யுதயத்தை சேர்ந்ததுதான். வேலை என்றால் அதற்கு கணக்குண்டு, தகுந்த பலனும் உண்டு. இது கர்ம மார்க்கம். செய்தால் நல்ல சந்தோஷம் உண்டாவது ஒரு வகை, செய்யாமல் போனால் உபத்திரவம் உண்டாவது ஒரு வகை. நித்திய கர்மாவை செய்யாவிட்டால் உபத்திரவம் உண்டாகும். சந்தியாவந்திரம் பண்ணு என்றால் இக்காலத்தில் செய்ய மாட்டேன், அந்த பலன் எனக்கு வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு மீமாம்சையால் சுலபமாக பதில் சொல்லிவிடலாம். சந்தியாவந்தனம் என்பது பலனுக்கான பண்ணும் காமியமான ஆப்ஷனல் கர்மா இல்லை. அதை பண்ணாமல் போனால் உபத்திரவம் உண்டாகும் என்று மீமாம்சை சொல்கிறது. பண்ணினால் பலன் என்பது நியாயம், பண்ணாவிட்டால் உபத்திரம்
என்பது என்ன நியாயம்? சந்தியாவந்தனம் பண்ணாவிட்டால் தோஷம் என்கிறார்கள். பண்ணினால் ஐஸ்வர்யம் வரும் என்று சொல்ல மாட்டார்கள். செய்யாவிட்டால் உபத்ரவம் என்னும் வகையில் சேர்ந்தது அது. கோவிலில் அர்ச்சனை, அபிஷேகம், அன்னதானம் முதலியவை பண்ணினால் விசேஷ பலன் உண்டு என்று சொல்கிறார்கள். அவை கரணே அபியுதயம் என்னும் வகையை சேர்ந்தவை. இது நியாயமாக படுகிறது. அக்கரணே பிரத்யவாயம் என்பது நியாயமா? லோகத்தில் அதற்கு திருஷ்டாந்தம் உண்டா? உண்டு. நாம் பிச்சைக்காரனுக்கு அரிசி போடுகிறோம். ஏதாவது சொசைட்டிக்கு நன்கொடை கேட்டால் 100-200 ரூபாய் கொடுக்கிறோம். பரோபகாரம் பண்ணினால் புண்ணியம் உண்டென்று பண்ணுகிறோம். சில சமயங்களில் உபகாரம் பண்ண வேண்டாம் என்று தோன்றுகிறது, புண்ணியம் வேண்டாம் என்று நினைக்கிறோம். அப்பொழுது முடியாது என்று சொல்லிவிடுகிறோம். கடமையை செய்ய வேண்டியதுதான். அதற்கு மேல் தானம், தர்மம் இவை போன்றவற்றை செய்ய முடியாவிட்டால் பெரிய தோஷம் என்று சொல்ல முடியாதுதான். ஒருவனிடம் நாம் 500 ரூபாய் கைமாற்று வாங்கியிருந்தோம். அதை திருப்பி தராமல் அவனிடம் உனக்கு 500 ரூபாய் கொடுக்கிற புண்ணியம் எனக்கு வேண்டாம் என்றால் அவன் விடுவானா? நான் புண்ணியத்திற்கு வரவில்லை, கொடுத்ததை கேட்கத்தான் வந்தேன் என்று சொல்வான். கேஸ் போட்டு நமக்கு அதிகப்படி தண்டனையும் வாங்கி வைப்பான். இது அக்கரணே பிரத்யவாய ஜனகத்தை சேர்ந்தது. அதே போலத்தான் சந்தியாவந்தனமும். சந்தியாவந்தனம் பண்ண மாட்டேன் என்பது வாங்கின கடனை திருப்பி தர முடியாது என்கிறதை போல. தமிழில் சந்தியாவந்தனத்தை காலை கடன், மாலை கடன் என்றே சொல்வார்கள். அந்த பெயர்கள் மிகவும் அழகாய் இருக்கின்றன. கடன் வாங்கின திருஷ்டாந்தம் சொன்னால் போதாது. யார் எங்கே கடன் வாங்கினார்கள்? சந்தியாவந்தனம் யாரிடம் கடன் வாங்கப்பட்டது என்று சிலர் கேட்கலாம். வேதத்தில் தைத்திரிய சம்ஹிதை 6.3 பிராமணன் பிறக்கும் பொழுதே 3 கடனோடு பிறந்திருக்கிறான். ரிஷி ருணம், தேவ ருணம், பித்தர் ருணம் என்று 3 கடன்கள் உண்டு என்று சொல்லியிருக்கிறது. வேதம் ஓதுவதால் ரிஷி கடனும், யாகமும் பூஜையும் சந்தியாவந்தனாதி உபாசனைகளும் பண்ணுவதால் தேவர் கடனும், தர்ப்பணம் ஸ்ரார்த்தம் இவற்றால் பித்தர்கடனும் தீர்கின்றன என்கிறது. கடன் வாங்கினது நமக்கு தெரியாது. தெரியாததை வேதம் சொல்லியிருக்கிறது. அதை கொண்டு நாம் யுக்தி பண்ணி பார்க்க வேண்டும். நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அதை அனுசரித்த யுக்தி தோன்றும், இல்லாதவர்களுக்கு விபரீத யுக்தி தோன்றும். 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஒருவன் மேஜிஸ்ட்ரேட் உத்தியோகம் பார்க்கிறான், மற்றவன் வைதிகன். முதல்வனுக்கு கச்சேரிக்கு, கோர்ட்டுக்கு போகிற கடன் ஏற்பட்டிருக்கிறது. அவன் கச்சேரிக்கு போகாமல், ரெண்டாம் அவன் போகவில்லையே, நான் மட்டும் எதற்காக போக வேண்டும் என்றால், நீதான் மனு போட்டாய், வேலை செய்யும்படி உத்தரவு போட்டோம், நீ வருவதாக ஒப்புக்கொண்டாய், ஆகையால் நீதான் வர வேண்டும் என்று அதிகாரிகள் சொல்வார்கள். அதே போல நல்லகதி வர வேண்டும் என்று நாம் முன்ஜென்மத்தில் செய்த சத்காரியம் என்பதான மனு போட்டிருக்கிறோம். அதற்கேற்றபடி கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று உத்தரவாய் இந்த நிகழ்ஜன்மா லபித்திருக்கிறது. உத்தரவு பண்ணியவர் ஒருவர் கண்ணுக்கு தெரியாமலே சர்வ சாட்சியாக இருக்கிறார். இது வேதாந்தியின் மதம். எந்த வேலைக்காக மனு போட்டோமோ அதுவே நமக்கு பலனை தருகிறது என்பது மீமாம்சகர்கள் மதம். கர்ம பலன் தானே நடக்கும், ஆட்டோமேட்டிக் என்பது இவர்களுடைய மதம். ஆக கூடி 2 அபிப்பிராயங்களின் படியும் கர்மாவுக்கேற்ற ஜன்மம் நமக்கு வந்திருக்கிறது. இதற்கேற்ற கர்மாக்களை நாம் செய்ய வேண்டும். செய்யாவிட்டால் உபத்திரவம் உண்டாகும். எங்கெங்கே பிறந்தோமோ அதற்கேற்ப கர்மாக்களை செய்ய வேண்டும். லோகத்தில் ஆச்சார அனுஷ்டானங்கள் முறையாக இருக்க வேண்டும். வேதார்த்தங்களை தான் தெரிந்து கொண்டு மற்றவர்கள் துக்கப்பட்டால் சாந்தப்படுத்தி கொண்டு அவர்களுடைய தொழில்களை போதித்து கொண்டு இருக்க வேண்டியது பிராமணன் கடமை. இம்மாதிரியே ஒவ்வொருவரும் தங்கள் தங்களுக்கு ஏற்பட்ட கர்மாக்களை செய்ய வேண்டும். வாணியன் எண்ணெய் ஆட்டி தர வேண்டும், சக்லியன் செருப்பு தைத்து தர வேண்டும். பிராமணன் கண்டவற்றை தின்னாமல் தேகம், மனஸ், ஆத்மா என்பவைகளில் பரிசுத்தனாக இருந்து கொண்டு பரமாத்ம தியானம் பண்ணி கொண்டு இருந்தாக வேண்டும். மற்றவர்களையும் தியானம் பண்ணி கொண்டு இருக்கும்படி சொல்ல வேண்டும். அதற்கு தான் அவரவருக்கும் மானியம் ஏற்பட்டிருந்தது. பழைய காலத்தில் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் அவனுடைய தொழிலை செய்வதற்காக மானியம் கொடுத்திருந்தார்கள்.
அந்த தொழிலை நிறுத்திவிட்டால் லௌகீகத்திலும் உபதிரவம் உண்டாகும். அவனுடைய மானியத்தை பிடுங்கி மற்றொருவனுக்கு கொடுத்து விடுவார்கள். இந்த காலத்தில் அந்த நிலத்துக்கு வரி போட்டு விடுவார்கள். ஆகவே சாஸ்திரப்படி அவரவருக்கான கர்மாக்களை பண்ணாதவர்களுக்கு பாவம் உண்டாவதோடு லௌகீக சௌகரியங்களும் இல்லாமல் போய்விடும். அந்த கர்மாவை செய்வதனால்தான் மரியாதை உண்டாயிற்று. எதற்காக எப்படி நம்முடைய ஜென்மம் ஏற்பட்டதோ அதை அப்படியே பண்ணாமல் இருப்பதனால்தான் இப்போது நம்முடைய தேசத்தில் இந்த மாதிரி கஷ்டமான நிலைமை ஏற்பட்டுவிட்டது. அந்தந்த தொழிலை செய்து கொண்டு வந்தால் அதனால் மற்றவர்களுக்கும் லௌகீக சௌகரியங்கள் ஏற்படும். அந்த நிலை மாறிவிட்டதனால்தான் இப்பொழுது தரித்திர நிலை வந்துவிட்டது. அகரணே பிரத்யவாய ஜனகமாகிய நித்திய கர்மாக்கள் சந்தியாவந்தனம் முதலியவை. நித்திய கர்மாவை பண்ணாவிட்டால் பாபம் உண்டாகிறது. பண்ணினால் பாபம் இல்லாமையாகிய ஒரு லாபம் உண்டாகிறது. அதற்கு மேல் க்ஷேமம் உண்டாகிறது. கடனை தவணை பிரகாரம் கொடுத்தால் கடன் போய்விடுகிறதாகிய ஒரு லாபமும் அதற்கு மேல் நாணயமானவன் என்ற நல்ல பெயரும் உண்டாகும். அந்த நாணயத்தால் வியாபார விருத்தி ஏற்படுகிறது. அதுபோல் நித்திய கர்மாவினால் பாவம் இல்லாமற் போவது ஒன்று, ஸ்ரேயஸ் உண்டாவது ரெண்டு. ஆக ரெண்டு லாபங்கள் உண்டாகின்றன. அகரணே பிரத்யவாய ஜனகம் கரணே அப்யுதயம் என்னும் இந்த இரண்டும் நமக்கும் வேதாந்திகளுக்கும் உண்டு. நாமும் இவைகளை ஒத்துக்கொள்கிறோம். இந்த மாதிரி உள்ள கர்மாக்களை எப்பொழுதும் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். அக்னிஹோத்ராதி ஸ்ரௌத கர்மாக்களையும் ஔபாசனம் முதலான ஸ்மார்த்த கர்மாக்களையும் தவறாமல் செய்து வர வேண்டும். ஜீவனோடு இருக்கிற வரையில் அக்னிஹோத்திரம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதை செய்ய வேண்டும். அப்படி செய்து கொண்டிருப்பதே போதும் என்பது மீமாம்சகர் மதம். ஆனால் சந்நியாசிரமத்தில் சந்நியாசாசிரமத்தில் அக்னிஹோத்திரம் முதலான கர்மாக்கள் இல்லை. இப்படி கர்மாக்களை விட்டால் அது பெரிய தோஷம் என்பார்கள். புத்திபூர்வமாக கர்மாக்களை விட்டுவிட்டு சந்நியாசம் வாங்கிக் கொள்வது அவர்களுக்கு கிறிஸ்துவனாகவோ துருக்கனாகவோ ஆவதை போன்றது. உபனிஷன் கர்மாவை செய்து கொண்டு 100 வருஷம் இருக்க வேண்டும் என்கிறது. ஈசாவாசி உபனிஷர் 2வது மந்திரம். தைத்திரிய பிராமணம் அக்னிஹோத்திர நெருப்பை அணைத்தால் வீரகத்தி தோஷம் வருகிறது என்று சொல்கிறது. கெட்ட கர்மாவை செய்தால் பாபம் என்பது போல நித்திய கர்மாவை விட்டாலும் பாபம். சந்நியாசி என்பவன் கர்ம பிரஷ்டன். ஆகையால் அவனை பார்த்தாலும் பாபம். பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டும் என்பது மீமாம்சகர்கள் மதம். பாபியை பார்த்தாலும் பேசினாலும் தொட்டாலும் அவனோடு சேர்ந்து பக்தி போஜனம் பண்ணினாலும் நமக்கு பாபம் ஒட்டி கொள்ளும். அதுபோல சந்நியாசியை பார்க்கவும் கூடாது என்பது மண்டலமிஷ்ணவர் முதலியானவர்களின் அபிப்பிராயம். வேதத்தில் தானே ஞானகாண்டத்தில் சந்நியாசம் பிரம்மம் மோக்ஷம் ஞானம் என்பவைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவைகளை சொல்லுவதும் வேதம் தானே. அப்படி இருக்க நீங்கள் அவைகளை வைக்கிறீர்களே என்று கேட்டால் அவர்கள் என்ன பதில் சொல்கிறார்கள் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். ஞானம் பிரம்மம் என்பவை உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பது உண்மைதான். வேதம் என்பது என்ன? வேதம் சப்தம், அதாவது வார்த்தை. அது எதற்கு ஏற்பட்டது? தெரியாததை சொல்ல ஏற்பட்டது. அது சப்த பிரமாணம். கண்ணுக்கும் ஊகத்திற்கும் அகப்படாததை தெரிவிப்பது சப்த பிரமாணம். அது உபயோகமில்லாத ஒன்றை சொல்ல ஏற்பட்டதல்ல. எல்லா வார்த்தைகளுக்கும் 2 வகை பிரயோஜனம் உண்டு. அதை செய் அல்லது அதை செய்யாதே என்பதுதான் சப்தத்தினுடைய பிரயோஜனம். பிரவிருத்திர்வா நிவிருத்திர்வா நித்தியேன கிருதுகேனவா பும்சாம் ஏனோ பதிஷேத தத் சாஸ்திரம் அபிதீயத்தே. நமக்கு காரியம் இல்லாமல் ஏதாவது வஸ்துவை மாத்திரம் சொல்லும் சப்தங்கள் வீண் வம்பை சேர்ந்தவை. அவை பிரயோஜனம் இல்லாதவை. காக்கா பறக்கிறது என்று ஒருவன் சொல்கிறான். அதை கேட்பதனால் என்ன பிரயோஜனம் உண்டாகிறது? காக்கா கருப்பு என்கிறான், அதனால் என்ன பிரயோஜனம்? நாளைக்கு ராத்திரி இங்கே உபன்யாசம் நடக்கும் என்றால் அதற்கு ஒரு அபிப்பிராயம் உண்டு. எல்லோரும் வர வேண்டும் என்பது அதற்கு அர்த்தம். இது பிரவிருத்தி பிரயோஜனம். கும்பகோணத்தில் நாளைக்கு உபன்யாசம் என்றால் இது வீண் வம்பு. இங்கிருந்து யார் போக போகிறார்கள்? பிரயோஜனம் இல்லாமல் எந்த வார்த்தையும் இருக்கக்கூடாது. ஒன்றிலே ஈடுபட வைக்கும் பிரவிருத்தி பிரயோஜனமாவது அதிலிருந்து விலக்கும்
நிவர்த்தி பிரயோஜனமாவது இருக்க வேண்டும். பஞ்சமகா பாதகங்களை சொல்லி இவற்றை பண்ணாதே என்று வேதம் சொன்னால் இது நிவர்த்தி பிரயோஜனம். அந்த பாப காரியத்திலிருந்து விடுபடுவதே பயன். இவை ரெண்டும் இல்லாத மற்றவை வெறும் கதை. வேதம் ரெண்டு பாகம், இன்னின்ன செய்ய வேண்டும் என்ற விதிகளையும் இன்னின்ன செய்யலாகாது என்று நிஷேதங்களையும் சொல்லுவது ஒரு பாகம், அதுதான் கர்மகாண்டம். மற்றொரு பாகம் ஞான காண்டம் என்பது வெறுமே கதை சொல்லும். கதைக்கு சொந்தமாக பிரயோஜனம் இல்லை. அந்த வேத கதைகள் விதியோடு சேர்ந்தால்தான் அர்த்தமாவது என்று மீமாம்சகர்கள் சொல்வார்கள். தாது புஷ்டி லேகியத்தை பற்றி ஒரு விளம்பரம் போட்டிருக்கிறது. சிங்கத்தோடு ஒரு மனுஷன் குஸ்தி போடுவது போல் அந்த விளம்பரத்தில் படம் போட்டிருக்கிறது. இந்த படத்தை எதற்காக போடுகிறான்? எல்லோரும் ஏமாந்து பணத்தை கொடுத்து அதை வாங்குங்கள் என்பது தாற்பயம். அந்த படம் மாதிரி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கதைகளுக்கு விதிதான் பிரயோஜனம். இந்த கதையானது அர்த்தவாதம் எனப்படும். பல இடங்களில் நர்சாட்சி பத்திரம் சர்டிபிகேட் வாங்கியிருப்பதை ஒரு டாக்டர் மருந்து விளம்பரத்தில் ஏன் போடுகிறான்? இவன் மருந்தை எல்லோரும் வாங்க வேண்டும் என்பதற்காக அப்படி செய்கிறான். இம்மாதிரியான அர்த்தவாதங்களில் நிஜத்தோடு பொய் கலந்திருப்பதும் உண்டு. பொய்யை குணார்த்தவாதம் என்று சொல்வார்கள். அணுவாதம் என்று ஒன்று சொல்லப்படும். தெரிந்ததையே அனுசரித்து சொல்வது அது. நெருப்பு சுடும் என்பது தெரிந்தது, அதை மறுபடியும் சொல்வது அணுவாதம். மருந்தில் இன்ன இன்ன ஓஷதி இருக்கிறது என்று சொல்வது பூதார்த்தவாதம். குணார்த்தவாதம் என்பது பொய்க்கதையாவது சொல்லி விதிக்கு பிரயோஜனப்படுத்துவது. கல் குடிக்காதே என்று சொல்லுவது விதி. கல் குடிப்பவன் உடனே தொலைந்தான் என்று கதை எழுதினால் அது அர்த்தவாதம். கல் குடிக்க கூடாது என்பதுதான் தாத்பரியம். கல் குடித்தால் மயக்கம் வரும் என்பது அணுவாதம். ஆகக்கூடி அர்த்தவாதமான கதைகள் எல்லாம் நம்மை விதிபூர்வமான ஒரு காரியத்தில் சேர்க்க வேண்டும். வேதத்தில் ஒரு யஜ்ஞத்தை பற்றி சொல்லியிருக்கிறது. தட்சிணையாக சுவர்ணம் கொடு, வெள்ளி கொடுக்காதே என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யாகங்களில் வெள்ளி கொடுக்க கூடாதென்று தைத்திரிய சங்கீதையில் சொல்லியிருக்கிறது. இந்த இடத்தில் ஒரு நீளமான கதையை சொல்லி வெள்ளியை கொடுக்காதே என்று சொல்கிறது. நிஷேதத்தை காட்ட இந்த கதை சொல்லப்படுகிறது. இன்ன செய்ய வேண்டும் என்று நிர்ணயிப்பது விதி, இன்ன செய்யக்கூடாது என்பது நிஷேதம். இந்த மாதிரியான அர்த்தவாதங்களுக்கு நேராக அதன் சப்தத்தில் பிரயோஜனம் இல்லை. இந்த விஷயத்தை கொண்டுதான் மீமாம்சகர்கள் முன் சொன்ன ஞான காண்ட ஆக்ஷேபனைக்கு பதில் சொல்கிறார்கள். பிரம்மஸ்வரூபத்தை பற்றித்தான் உபனிஷத் சொல்கிறது. அங்கே காரியத்தை சொல்கிறதே இல்லை. பிரம்மானுபவம் என்பது காரியமே இல்லாத நிலை என்றே சொல்கிறது. வேதம் எப்பொழுது பிரமாணமாகும்? காரியத்தை சொன்னால்தான் வேதம் பிரமாணமாகும். இல்லாவிட்டால் வெறும் கதையை சொல்கிறதற்கு சமானம்தான், அர்த்தவாதம்தான். சும்மா இருக்கிற பிரம்மத்தை பற்றிய உபனிஷத் அர்த்தவாதம்தான். உள்ள வஸ்துவை பற்றி இந்த பாகம் சொல்கிறது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது உள்ள வஸ்துவா செய்ய வேண்டிய காரியமா? பிரம்மம் இருக்கிறது, ஆத்மா என்பதும் அதாகவே இருக்கிறது என்ற மாதிரி உள்ளதை சொல்வதில் நமக்கு எந்த காரியத்தையும் வேதம் கொடுக்கவில்லையே. யாகம் யஜ்ஞம் முதலியவைகளை நாம் செய்ய வேண்டும், இது மாதிரி நாம் நடத்த வேண்டிய காரியத்தை சொல்லத்தான் வேதம் வேண்டும். அதற்குத்தான் சப்தம் வேதம் ஏற்பட்டது. இருப்பதை அறிய சப்தம் வேண்டாம். இருப்பது எப்பொழுதாவது தன்னால் தெரியும், தெரியாவிட்டாலும் போகட்டும். ஆகையால் வெறுமே வஸ்துவை சொல்லும் வேத பாகம் அர்த்தவாதம். ஆகையினால் உபனிஷத் பிரமாணம் இல்லை. பின் எதற்காக அது இருக்கிறது? யஜ்ஞம் செய்பவனை உயர்த்தி சொல்வதற்கு அது இருக்கிறது. கர்மாவுக்கு அபேட்சிதனான ஜீவனை ஸ்தோத்திரம் பண்ணி அவன் கர்மாவை அதிகம் பண்ண வைப்பதற்காகத்தான் அப்படி சொல்கிறது. ஜீவனே பிரம்மம் என்று உபனிஷத் சொல்லுவது கர்மானுஷ்டானம் செய்பவனுக்கு ரொம்பவும் ஏற்றம் கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவதுதான். எதற்கு இப்படி மிகையாக ஸ்தோத்திரம் செய்திருக்கிறது என்றால், எல்லாரையும் அந்த கர்மானுஷ்டானங்களில் ஈடுபடுமாறு உற்சாகப்படுத்துவதற்குத்தான். தாது புஷ்டி லேகியம் சாப்பிட்டவன் சிங்கத்தோடு ஒரு நாளும் குஸ்தி போட முடியாது என்கிற மாதிரி இந்த ஜீவனும் பிரம்மஸ்தானத்தை அடைய முடியாது.
உபநிஷத்து அப்படிப்பட்ட வெறும் கதைதான். பிரம்மம், ஞானம், மோக்ஷம், ஈஸ்வரன் என்ற இந்த பேச்சே நமக்கு வேண்டாம். கர்மாவே நமக்கு எல்லாம். கர்மா செய்யாமல் இருப்பது தப்பு, சந்நியாசியாவது தப்பு. இதுதான் மீமாம்சகர்களின் அபிப்பிராயம்.